Hi friends, in this video, we will see how to make Vazhaipoo thuvayal. This is the சாதத்துக்கு கூட தோசை கூடலாம் சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு பூலையும் நடுல இருக்க நரம்பையும் அந்த இதழையுமே தனியா பிரிச்சு எடுத்துட்டு ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூலையுமே நான் நீட்டா எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால உளுந்து 4 ஸ்பூன் சேர்த்து அடுப்பை லோ फ्लेம்ல வச்சிட்டு பொறுமையா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதல காரத்துக்காக 2 காய்ந்த மிளகாய், 10 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க வெங்காயத்தையுமே நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த தோயிலுக்கு நான் இன்னைக்கு பாதி வாழைப்பூவை சின்ன சின்னதா கட் பண்ணி கருக்காம இருக்கிறதுக்காண்டி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த தோயிலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வாழைப்பூ சுருங்கி வரத வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம சேர்த்த வாழைப்பூ பாதி அளவா சுருங்கி நல்லா வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு சுருங்கி வரத அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக சாஃப்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கான தாளிப்பு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பு முடிஞ்சிட்டு இப்போ இதை நம்ம வாழைப்பூ துவையல் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ துவையல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏபி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.